ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டிப்ஸு தாங்க பார்க்குறோம். மணி சேவிங்ஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வேலைக்கு போக முடியாது, காசும் வந்து நம்ம கையில் நிற்கலை, கிடைக்கவும் மாட்டாது அப்படிங்கிறவங்களுக்கு ஈஸியான ஒரு சின்ன டிப்ஸு தாங்க இது. சமையல் கட்டிலேருந்து தான் வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு மாதம் மாதம் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு அவங்க காசு கொடுப்பாங்க கணவர். அந்த காசை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த காசில் எல்லாம் பண்ணிக்கணும், இது எல்லாமே வந்து செஞ்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது, நம்ம அதில் வந்து மளிகை ஜாமான் வந்து நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்குது இல்லை அப்படிங்கிறத பார்த்து ஒரு நோட்டு போட்டு எழுதி அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் போட்டு நம்ம அதில் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறது தாங்க நம்ம மிச்சம் பண்ணுறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சின்ன சின்ன பொருள் வந்து தேவையில்லாத பொருளை நம்ம வாங்கிட்டு இருப்போம். இதே வந்து லிஸ்ட்டு போட்டு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அந்த அது பிரகாரம் நம்ம வாங்கிட்டு வருவோம். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம போய் வாங்க மாட்டோம். இன்னொன்று வந்து மளிகை கடை ஹோல்சேல் கடையில் நம்ம வந்து வாங்கிட்டால் ரொம்ப நல்லது. மளிகை கடையை நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி போய் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம மளிகை கடையில் போய் வாங்கினோம்னா நம்ம வந்து மளிகை ஜாமான் மட்டும்தான் வாங்குவோம். இதே சூப்பர் மார்க்கெட் போகும்போது எல்லாமே இருக்கும், ட்ரெஸ்ஸுலேருந்து குழந்தைங்க விளையாட்டு ஜாமான்லேருந்து எல்லாமே இருக்கும், பிளாஸ்டிக் ஜாமான், நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும். அதை பார்த்தோன்னே நம்ம ஆசைப்படுவோம் நம்ம அதை வாங்கணும்னு. ஆனால் வந்து அதெல்லாம் தவிர்க்கணும்னா கொஞ்சம் நாளைக்கு நம்ம வந்து இவ்வளோதான் பொருள் வாங்கணும், நம்ம வீட்டில் வந்து எந்தெந்த பொருள் இல்லை, ஒரு 2 மாதத்துக்கு தேவையானது, 1 மாதத்துக்கு தேவையானது வீட்டில் இருக்குதுன்னா அந்த பொருளை விட்டுட்டு அடுத்த பொருளை வச்சு எழுதி கொண்டு போய் நம்ம அந்த பொருளை வாங்கிட்டு வரது, அந்த காசை வந்து எவ்வளோ சேமிச்சிருக்கோன்னு நினச்சி அதை எடுத்து வச்சிடணும். அடுத்து வந்து இவ்வளோ சேமிக்கணும், ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னு ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சிருந்துங்க அதில் ஒரு மாதம் மாதம். அடுத்து வந்து நம்ம ரேஷன் ஜாமான் வாங்குவோம். சில பேர் வந்து பாமாயில், இது அரிசி இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது வந்து ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு நம்ம பக்கத்தில் கொடுக்கலாம். அந்த காசை வந்து எடுத்து வச்சு நம்ம உண்டியில் சேவிங்ஸ் மாதிரி பண்ணலாம். அது ஒரு டிப்ஸுங்க. இப்போ 2 டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து மளிகை ஜாமான் வாங்கும்போது அதில் வந்து அந்த வீட்டில் இருக்கிற பொருளுக்கு உள்ள காசை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். வீட்டில் ஒரு பொருள் இருக்குதுன்னா அந்த பொருளுக்கு பதில் வேறு எது வாங்காமல் அடுத்த மாதம் அதை வாங்கிக்கணும். இந்த மாதம் வந்து அதை வச்சு ஓட்டி பழகிக்கிடுங்க. அதனால் அந்த அதுக்குண்டான காசை எடுத்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 500 ரூபாய் இது வந்து நம்மளதில் நம்ம கடன் கொடுக்கணும் அப்படின்னு அதை எடுத்து வச்சிடணும். நம்மளுக்கு வந்து 2 சேமிப்பு வருது. அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ரேஷன் அரிசி வந்து நம்ம கொடுப்போம். ரேஷன் அரிசி பாம் ஆயில் வந்து நிறைய பேர் வந்து அதை கொடுத்துட்றாங்க. அதனால் அந்த நம்ம கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே வந்து செலவு பண்ணாமல் ஒரு உண்டியில் சேவிங்ஸ் மாதிரி பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி நம்ம வந்து வெளியில் எங்கேயாவது வார வாரம் காய் வாங்க போவோம், இல்லைனா வந்து டெய்லி வாங்குறவங்களா இருக்கணும், அந்த மாதிரி வாங்குறவங்களா இருந்தால் டெய்லி வாங்க வேணாம், வாரத்தில் ஒரு முறை போய் எல்லா காயும் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்துடணுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடணும். அது 300 ரூபாய் வந்தாலும் சரி 400 ரூபாய் வந்தாலும் சரிங்க, ஒரு டைம் வாங்குறேன்னா அடுத்த டைம் அதை போய் வாங்கக்கூடாது. ஏன்னா அடுத்த டைம் வாங்க பொழுது இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து 2 பொருள் வாங்குவோம், அதில் வந்து காசு செலவாகும், நம்ம கையில் வந்து காசு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம போய் வாங்குற பொருள் வந்து அளவுக்கு அதிகமாக வாங்கிட்டு வந்துடுவோம், அது தேவையில்லாத செலவு. அதனால் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு முறை சந்தைக்கு போனாலும் சரி மார்க்கெட்டு போனாலும் சரிங்க, ஏதோ ஒன்று நம்ம வாரம் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துடணும். பஸ்ஸுக்கு போகிறவங்களா இருக்கும், இல்லைன்னா ஆட்டோக்கு போகிறவங்களா இருக்கும். இதே மாதிரி ஆட்டோக்கு போகாமல் டவுன் பஸ் அந்த மாதிரி பக்கமாக போயிட்டு வந்தோமா, அந்த ஆட்டோக்கு போகிற காசு 50 ரூபாய் இருக்கட்டும் 30 ரூபாய் இருக்கட்டும் அது மிச்சம், அது வந்து ஒரு சேவிங்ஸாக நம்ம வந்து அந்த உண்டியில் போட்டுக்கலாம். நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் செலவாகாமல் அதாவது சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கணுங்க. இப்போ 2 விதமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒன்று வந்து எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத, இன்னொன்று வந்து என்ன பொருளெல்லாம் வாங்காமல் இருந்தால் செலவு கம்மியாகும் அப்படிங்கிறத, 2 விஷயம் 2 விதமாக நான் பகிர்ந்து சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோ வந்து இல்லத்தரசிங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோ அப்போ தான் போட முடியும். தேங்க்யூ.